ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்காங்களாமா. ஸோ அவங்க சைடில் சுற்றி வேலி போடணும், அந்த மாதிரி முள்ளு கம்பியில் போடணும், இல்லை கஸ்டமைஸாக என்ன சைஸில் வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க. என்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ணா, உங்கள் பேர் அப்படியே நம்ம கம்பெனி நேம் சொல்லிடுங்க. என் பேர் வந்து ரிஷிங்க, கம்பெனி பேர் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபென்சிங் யூனிட் வந்து நம்ம பாப்பம்பட்டி பிரிவில் ஓஷன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி லொகேட் ஆயிருக்கு. அப்படி தெரியலனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தாரன், கால் பண்ணி கேட்டால் கட்டணம் சொல்லிடுங்க. என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்காக 30 வருஷமாக 30-year-old கம்பெனி இது. நாங்கள் பேசிக்காக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஸோ இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஃபென்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃபென்சிங், ஆமாம். ஓகே, ஃபென்சிங் வந்து A to Z எல்லாமே பண்ணுறோம். அது ஒவ்வொரு வெரைட்டியாக போய் பார்த்துலாங்களா? கண்டிப்பாக. ஃபென்சிங் வந்து உங்களுக்கு நார்மலாக செயின் லிங்க்லேருந்து செயின் லிங்க் கம்பி வலை, அப்புறம் பார்ப்டு வயரு, ஓகே, அப்புறம் பிவிசி ஃபென்சிங்கு, அதுக்கப்புறம் வெல்டு மெஷ்ஷு. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணுறோம் அதில். ஓகேண்ணா. அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லிடுங்க நீங்கள் வீடியோவில். எல்லாமே சொல்லிடலாம். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் நம்ம லைவாகவே பார்த்துடலாம். ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து செயின் லிங்க் ஃபென்சிங். காமனா இதை கம்பி வலைன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான பர்பஸ்க்கும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தோட்டமாகட்டும், இல்லை ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, கோழி பண்ண, நார்மல் ஒரு இடம் சேஃப்கார்டு பண்ணும், எல்லாத்துக்குமே இதை போட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி 100% குவாலிட்டி. நீங்கள் எங்கேயே பார்க்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே டாட்டா இல்லை மைக்கான், ரெண்டே வயர்தான், ரெண்டு பிராண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ரேட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த லோக்கல் பிராண்ட் ஓட்டுறது, இந்த மிக்சிங் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகே. 100% ஒரிஜினல் குவாலிட்டி அட் லோவஸ்ட் ப்ரைஸ் இந்த மார்க்கெட் தமிழ்நாட்டில். குவாலிட்டி நல்லா இருக்கும், ரேட்டும் சீப்பாக இருக்கும். ஆமாம். ஓகே. ஏன்னா நமக்கு ஒரு 30 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கனால நமக்கு ஒரு ஃபார்மர் கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டி கொடுத்தா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஓகே. ஸோ 100% குவாலிட்டியான ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்லேயே சீப்பான ப்ராடக்ட். ஓகே. நம்ம 1x1லேருந்து நம்ம என்ன சைஸ் வேணாம், 1x1, 2x2, 3x3, 4x4 சொல்லி அந்த ரிங் சொல்றீங்க, அந்த சைஸ் மெஷோட சைஸ் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஒவ்வொரு சைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ A to Z கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஓகேண்ணா. இதில் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிடுங்க, லைவாக பார்க்கலாம். இது மாதிரி ஒயர் வந்து நமக்கு வரது வந்து இது மாதிரி ஒயர் தான் வரும் உங்களுக்கு பார்த்தோம்னா, ரிங் ஒயரில் வரும். ஸோ அந்த ஒயர் தான் நம்ம எடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி ஃபென்சிங்கில் டை இருக்கும், ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு டை இருக்கும். ஓகேண்ணா. ஸோ அந்த டையை போட்டு நம்ம மிஷினில் வந்து உங்களுக்கு இந்த சைஸில் உங்களுக்கு வந்து என்ன டை போடுறோமோ அந்த சைஸ் நமக்கு அவுட்புட் வரும். ஓகேண்ணா. குவாலிட்டின்னு சொல்கிறீங்களே, ஆமாம், என்ன மாதிரி சொல்கிறீங்க? குவாலிட்டிங்கிறது வந்து GSM. இப்போ மார்க்கெட்டில் காமனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் 100 GSM இருக்குது, 120 GSM இருக்குது, அதே மாதிரி பிராண்ட் இருக்குது, மைக்கான், டாட்டா, அது மாதிரி பிராண்ட் இருக்குது. ஓகே. ஸோ நம்மளோட மிஷின் இந்த மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அந்த பிராண்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் மெட்டீரியல். அது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அது யாருமே நீ செக் பண்ணல, சும்மா ஃபோனில் சொல்கிறத கேட்டுட்டு நம்மளோட 1 ரூபா கம்மியாக இருந்தால் வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் வந்து மெட்டீரியல் வேறையாக இருக்கும். ஸோ அதாவது லோ குவாலிட்டி மெட்டீரியல் காட்டிடுவோம். ரெண்டாவது சைஸ். சைஸ் வந்து நீங்கள் 2 அடி 3 அடி அப்படின்னா என் டு என் 3 அடி பக்காவாக இருக்கும். பட் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரோல் சுற்றுறப்ப ஃபர்ஸ்ட் 3 அடி இருக்கும், நடுவில் 2.5 அடி ஆகும், திரும்பி பேக்கில் 3 அடி ஆயிரும். ஓகே. ஸோ அதில் அவங்க வெயிட்டில் அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லை, ஏமாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. பட் நம்ம அதில் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப கேரண்டீடாக என்ன சொல்கிறோமோ அது பொருளில் இருக்கும். ஓகேண்ணா. அடுத்து என்னென்ன பார்க்கலாம்? அடுத்து வந்து முள்ளு கம்பின்னு சொல்லுவாங்க, ஜென்ரலாக பாப்டு வயர்னு சொல்லுவாங்க. ஸோ வேலியிலலாம் போட்டுருப்போம். ஆ, வேலியெல்லாம் போட்டு முதல்ல வந்து முள்ளு கம்பிலேயே ஃபுல்லாக வேலியும் போடலாம். இப்போ வந்து அதை விட சீப்பு செயின் லிங்க். நம்ம நார்மல் செயின் வெல்டு செயின் லிங்க் வந்து சீப்பு. போட்டுட்டு ஒரு 2 ரோ இல்லை 3 ரோ மட்டும் முள்ளு கம்பி போடுவாங்க. இந்த முள்ளு கம்பிலையும் நம்ம எல்லா விதமான சைஸும் போடலாம், 12x12, 12x14, 14x14. ஸோ கஸ்டமருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை கேட்டுட்டு நம்ம கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இதில் ஏதாவது GSM ஏதாவது குவாலிட்டி அதெல்லாம் சொல்லுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி திக்னஸ் இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து இப்போ விலைங்கிற ஒரு அடிப்படையை அமைச்சுட்டு வாங்காம அவங்க என்ன குவாலிட்டி வாங்குறாங்க அதுக்கேற்ற விலையில அவங்க வாங்கணும். எடுத்துனா வெறும் விலையா மட்டும் கேட்காம உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும், எத்தனை வருஷம் வேணும், என்ன விலைக்கு வேணும் கேட்டால் அது தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ. பாருங்க எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்காங்க பாருங்க. இவங்க நீங்கள் தான் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் ஃபுல்லாக நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இன்னைக்கு டேட்டில் இதுக்குள்ள மட்டும் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு ஓவரால்.
கண்டிப்பாக. ஓகே, எப்போ கேட்டாலும் எவ்வளோ பீஸ் வேணாலும் எப்போ வேணால் கொடுக்கலாம். ஓகே, டெலிவரி சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணி தருவீங்க? இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக நமக்கு லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நம்ம டைப் இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ எங்கே வேணால் நம்ம ஒரு ரோல் இருந்து அவங்க எத்தனை ரோல் வேணால் நம்ம பார்சல் சர்வீஸில் ஈஸியாக புக் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான சார்ஜஸ்லாம் பார்சல் சார்ஜ் 2 பே பேசிஸில் புக் பண்ணி 2 பே போட்டு விட்ருவீங்க. ஆமாம், எத்தனை நாளில் ரீச் ஆகும்? டெஸ்டினேஷனை பொறுத்து. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்ஸிமம் 3 டேஸில் போயிடும். ஓகே, அது அதர் ஸ்டேட் போகப்போ டைம் ஆகும் நமக்கு. அது ரீசனபிளாக ப்ரைஸ் கொடுத்து போயிடும் போயிடும். ஓகே ப்ரோ. முன்னாடி சொன்ன மாதிரி ஃபென்சிங்கில் A2Z நம்ம எல்லாமே பண்ணுறோம். இப்போ நம்ம செயின் லிங்க் பார்த்தோம், பாப்டு வயர் பார்த்தோம், அடுத்து புது கான்செப்ட் வந்து ட்விஸ்ட் ஃபென்ஸ். ட்விஸ்ட் ஃபென்ஸ், ட்விஸ்ட் ஃபென்ஸ் இங்கே பார்த்தா மேலே ஃபுல்லாக ட்விஸ்டாக இருக்கா? ஆமாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சுட்டி மட்டும் விட்ருப்பாங்க, இதில் ட்விஸ்டாக இருக்கும். ஸோ முள்ளு 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 முள்ளாக இருக்கும், மேலேயும் வர முடியாது. அதே மாதிரி நீங்கள் தோட்டத்தில் வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பண்ணி ஆட்டும் சில விலங்குகள் ஆகட்டும் கீழே பறிச்சு வெளியே வரும். ஸோ அது மாதிரி பறிச்சு வெளியே வரப்ப கீழே சிக்கிலே அதே மாதிரி போட்டுருக்கீங்க, கீழே அதே மாதிரி மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கீழே இருக்கும். குத்துச்சுன்னா அப்படியே அப்படியே பின்னாடி போயிடும், உள்ளே வராது. ஸோ நம்ம விவசாய தோட்டங்களில் பயிர் சேதங்கள் நிறைய குறைக்கப்படும். ஸோ அதுக்காக நம்ம பண்ண கான்செப்ட் தான் இது. உங்கள் ஐடியாங்களா இல்லை எப்படி? இல்லை இல்லை, மார்க்கெட்லேயும் இருக்குது, பட் இதை நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம லான்ச் பண்ண நம்ம தாங்க. ஓகே ஓகே, இது ரேட் எவ்வளோ? ஸோ ரேட் இது வந்து நம்ம ஜென்ரலாக இதுவும் வந்து ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து விலைங்கிற ஒன்று மட்டும் அடிப்படை வச்சு வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபென்சிங் கான்செப்டில் இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு ஃபோன் வாங்கினா அதுக்கு MRP ஒன்று இருக்குது. கண்டிப்பாக. பட் இந்த ஃபென்சிங் கான்செப்டில் ஒவ்வொரு கடைக்காரங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க ரோல் கணக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்க கிலோ கணக்கு சொல்லுவாங்க. அந்த கிலோ கணக்கில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயராக வாங்குறப்ப கிலோ நீங்கள் 100 ரூபா வாங்குற ஒயரு, பட் கடையிலேயே 75 ரூபா கிலோ விற்கிறாங்க. அப்படி எப்படி விற்க முடியும்? ஒரு ஜஸ்ட் நார்மல் கான்செப்ட் எப்படி விற்க முடியும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரோல் 100 அடி இருந்து ஆவரேஜாக 100 அடி இருக்கும், அதில் 89 அடி ரோல் இருக்கணும். நீங்கள் சாம்பிள் காமிக்கிறது 100 அடி காமிச்சிடுவாங்க, உங்களுக்கு அனுப்புறது 89 அடி தான் அனுப்புவாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 11 அடியில் வந்து பார்த்தோம்னா 3 கிலோ 4 கிலோ மிச்சமாயிரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் அவங்க ப்ராஃபிட்டு. ஓகே ஓகே. ஏன்னா ஒரு ஒயரோட விலையை விட நீங்கள் எண்டு ப்ராடக்டோட விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும் மார்க்கெட்டில்? கண்டிப்பாக கொடுக்க முடியும். வாங்குறவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது அதிகமாக தான் ப்ராசஸ் பண்ணிக்கிறது அதிகமாக தான் ஆகும், பட் அவங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் விட எண்டு காஸ்ட் கம்மியாக கோட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி ஒரு ரோல் மாதிரி இது மாதிரி வாங்குறதெல்லாம் வந்து நாட் அட்வைசபிள். ஏன்னா நிறைய விதத்தில் ஏமாற்றிடுவாங்க. எப்பயுமே உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தேவை? எனக்கு 10 சில பேருக்கு 10 நம்ம ஒரு ரூம் இருக்குன்னு வைங்களேன், 10 எனக்கு போதும், எனக்கு அதுக்கு மேலே வேண்டியதில்லை, எனக்கு அதில் கம்மியாகவும் வேண்டியதில்லை. எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, உங்களுக்கு தேவையான சைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் மட்டும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அளந்து கொடுத்து அளந்து அவங்க கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வரைக்கும் இருக்கும்? இப்போ நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து கீழே 10 ரூபாயிலிருந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபாயில் இருந்து ஓகே ஹையஸ்ட் வந்து பார்த்தோம்னா 27 ரூபா வரைக்கும் நம்ம 27 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓகே, எல்லாமே குவாலிட்டியாக மட்டும் தான் போடுறாங்க. 100% ரெண்டே பிராண்ட் டாட்டாவும் மைக்கான் மட்டும் தான். கம்பியில் பார்த்தாலே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகேண்ணா, அடுத்துண்ணா. அடுத்து வந்துட்டு நம்ம புதுசாக லான்ச் பண்ண இது வந்து சிக்கன் மெஷ். நம்ம இந்த கோழி பண்ணைக்கெல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், அதுக்காக போட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி ஃபார் சிக்கன். ஸோ கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும், கம்பி சின்னதாக கம்பியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம இந்த பல்லவன சைடு, உருவன்பேட்டை சைடு, எங்கே கோழி பண்ணைகள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியா எல்லாமே இந்த மெஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க நார்மலாகவே. ஓகேண்ணா. இப்போ அடுத்து இந்த உண்மையான கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா பிவிசி வெல்டு மெஷ். பிவிசி நார்மலாக வந்து பார்த்தோம்னா எல்லாருமே இந்த செயின் லிங்க் நம்ம பார்க்கணும், ஜிஐ செயின் லிங்க்ல தான் போடுறோம். இது வந்து சும்மா ஒரு வீட்டுக்கு மட்டும் பார்த்து கார்டன் வச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ளே கார்டன் வச்சிருப்பாங்க. இந்த ஆடு வந்து மேயக்கூடாது, மாடு மேயக்கூடாது. ஆமாம். ஸோ சின்ன மரக்கன்று நட்டி வைக்கிறப்ப மரம் எத்தனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சேஃப் கார்டு பண்ணுவாங்க. பிவிசின்னு சொல்லும் போது ரொம்ப நாள் ஆச்சு வெயிலில் பட்டுட்டே இருந்துச்சுன்னா அது உடஞ்சி தூள் தூளாக போயிருந்து சொல்லுவாங்கல்ல? இல்லை, நீங்கள் அதுக்கு எனக்கு ஜிஐயை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இதோட லைஃப் டைம் கம்மி தான். ஓகே. பட் இது வந்து ஒரு டெம்பரரி பர்பஸ் தான், லாங் டைம் பர்பஸ் கிடையாது. யாருமே இது போய் நம்ம வெளியாக போகிறது கிடையாது. ஒரு டெம்பரரி எனக்கு ஒரு 2 இயர் எனக்கு மரத்தை சேஃப் கார்டு பண்ணால் மரம் பெருசாக வரைக்கும் இருந்தால் போதும், 1 இயர் 2 இயர்ஸ் இருந்தால் போதும். ஸோ நம்ம அந்தளவுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதே மாதிரி இதுவும் பிவிசி ஃபென்சிங்கு, நார்மல் பிவிசியில் ஃபென்சிங்கு. ஓகே. ஸோ இதை டெம்பரரி நான் 1 இயர் 2 இயரில் நான் கழட்டிடுவேன், 1 இயர் 2 இயரில் எடுத்துருவேங்கிறப்ப அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேண்ணா, இதே பண்ணிடலாம். இப்போ கோயம்புத்தூர்ல இவங்க டேரெக்டாக வந்து வாங்கிப்பாங்கல்ல? ஸோ பார்த்து வாங்கிப்பாங்க. இப்போ வேறு ஊரில் இருக்கவங்களும் எந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தருவீங்க? வேறு ஊருக்கு நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம்னா ரெண்டு இது பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு வீடியோ கால், லைவாக வீடியோ காலில். ஓகே. இப்போ கஸ்டமர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்ட கீழே நம்ம சேல்ஸ் டீம் நம்பர் கொடுத்துடலாம். அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, லைவாக வீடியோ காலில் அவங்க பார்க்கலாம். வர முடியாத பட்சத்தில் நேரில் வந்து வாங்கலாம், இல்லை வீடியோ காலில் ப்ராடக்ட் பார்த்துட்டு அவங்க நம்ம எல்லா விதமான பேமெண்ட் மெத்தட்ஸுமே அக்செப்ட் பண்ணுறோம். ஓகே. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறோம். ஏதோ ஒன்று பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பார்சல் சர்வீஸ் அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துறோம். ஓகேண்ணா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கான்ஸ்டன்டினா காயின் சொல்லுவோம். கான்ஸ்டன்டினா இது வந்து நம்ம நார்மலாக போடுற காம்பவுண்ட் வாலு இல்லை முள்ளு கம்பிக்கு மேலே ஏறி கூச்சி சில இடத்துல ரொம்ப திருச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் இது முள்ளு முள்ளாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் மாதிரி இருக்கும்,
ரேசர் பிளேடு மாதிரி ரெண்டு சைடுமே ரேசர் இருக்கும். ஓகே, நீங்கள் எங்கேயுமே ஒரு இது கூட கை வைக்க முடியாது, எங்கே கை வச்சாலும் கிழிச்சிடும். அதனால தான் கவர் சுற்றி வச்சிருக்கோம், கவர் சுற்றி வச்சிருக்கோம். நம்மளே கழுதுனாலே நம்ம தொட்டாலே நம்ம தொட்டாலே கிழிச்சிடும். பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், ரேசர் பிளேடு மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே, சுத்தமாக கேப்பே இருக்காது. ஓகே, ஸோ 100% எந்த கணத்து கொண்டு யாரும் செவடியாதி குதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதில் வேலையை சுற்றி போட்டுக்கலாம், வேலையை சுற்றி போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக வந்து காம்பவுண்ட் வாளுக்கு மேலே போடுவாங்க, ஒரு 4 அடி 5 அடி காம்பவுண்ட் வாள் இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு கம்பி வச்சு கட்டி விட்டுருவாங்க. ஃபேக்ட்ரி சேஃப் பண்ணலாம், நம்ம ஃபேக்ட்ரி ரொம்ப இன்டீரியர் இருக்குன்னா ஃபேக்ட்ரி சேஃப் கார்டு பண்ணலாம். ஓகே ஓகே, கம்ப்ளீட்டாக ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது நம்ம பண்ணிருக்கீங்க. ஓகே, அடுத்துனா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த பிவிசிலே வந்துட்டு நார்மலாக ரெண்டு சின்ன வெல்டு மெஷினில் வந்து பார்த்தோம்னா வெல்டு மெஷினும் பிவிசி வெல்டு மெஷின் இருக்குது, ஜிஐ வெல்டு மெஷின் இருக்குது. நீங்கள் கேட்ட லைஃப் டைம் கம்மி ஆகும்னு கேட்டீங்க, பிவிசி போட்டால் லைஃப் டைம் கம்மி ஆகும்னு சொல்லிட்டு, அதான் ஜிஐ வெல்டு மெஷின் இருக்குது. ஓகே, இதுவும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபென்சிங் யூஸ் பண்ணலாம், அப்புறம் கேஜ் அடிக்க யூஸ் பண்ணலாம். இப்போ கேஜ் பேர்டு கேஜ் எல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பேர்டு கேஜ் அடிக்க கூண்டு அடிப்பாங்க. இப்போ நம்ம நார்மல் லவ் பேர்ட்ஸ் கூண்டு அடிக்கிறதுக்கு அது மாதிரி எதுக்கு வேணால் நம்ம கேஜ் அடிக்கிறதுக்கு. ஓகே, சில நம்ம இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் போடுறப்ப கூட யூஸ் பண்ணுறாங்க, அந்த கீழே ஷீட் மாதிரி ஷீட் மாதிரி வைக்கிறக்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம பண்ணுற எல்லாமே மல்டி பர்பஸ், விவசாய தேவைகளுக்கு பயன்படும், சொந்த வீட்டு தேவைகள் பயன்படும், எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேண்ணா, அடுத்து என்னண்ணா? ஸோ அடுத்து வந்து நம்ம ஷேட் நெட்டுங்க. ஷேட் நெட், ஆமாம். ஓகே, ஸோ மேலே மொட்டை மாடி தோட்டத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஷேட் நெட்டு மல்டி பர்பஸ், மொட்டை மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நர்சரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாலி ஹவுஸ், க்ரீன் ஹவுஸு, அப்புறம் ட்ரையர்ஸு, ஓகே, சோலார் ட்ரையர்ஸ், அது மாதிரி ட்ரையர்ஸில் போடுறதுக்கு. ஓகே, ஸோ மல்டி பர்பஸாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஷேட் நெட்லேயும் நிறையா விதமான ஷேட் நெட்ஸ் இருக்குது. ஓ, ஸோ கஸ்டமருக்கு என்ன தேவை, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சில ஷேர் நெட் வந்து பார்த்தீங்கன்னா 50% சன்லைட்டோட 50% பிளாக் பண்ணும். ஆமாம் ஆமாம், சில ஷேர் நெட் வந்து 70% பிளாக் பண்ணும். இங்கே நம்ம வச்சிருக்கிறது இப்போ வச்சிருக்க 90% பிளாக் பண்ணிடும். ஓகே, ஸோ 10% சன்லைட் தான் உள்ள விடும். நம்மளோட பர்பஸ் என்ன, அதுங்க ஏற்ற மாதிரி நம்ம ஷேர் நெட் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அது எத்தனை அடி வேணால் கொடுக்கலாம், கஸ்டமர் இத்தனை அடி தான் வாங்கணும்னு கே, மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் எத்தனை அடி வேணால் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுக்கும். இதோட குவாலிட்டி பற்றி சொல்லிடுங்க. குவாலிட்டி சொன்ன மாதிரி இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வெர்ஜின் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சில பேர் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் யூஸ் பண்ணால் நம்ம 100% வெர்ஜின் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி திக்னஸ் இதுலையும் 50%, 70%, 19%, 3% இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உள்ள கை வச்சிருக்கேன் தெரியல, 90%, 10% தான் தெரியும். இதுவே நான் ஹோல் நிறையா இருக்கிற மாதிரி, ஆமாம், இன்னும் கொஞ்சம் 50%, நீ 50% கை தெரியும், 70%, 70% தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டி பர்பஸாக கொடுத்துட்ருக்கோம். இதை இது எவ்வளோ நான் வருது? ஸோ இது ப்ரைஸிங் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ 50%, 70%, 90% அவங்களுக்கு என்ன பர்பஸ்க்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேஜி கணக்கில் நம்ம வெயிட் போட்டு கொடுத்துருவோம். கேஜி கணக்கு தான், ஆமாம். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் சொல்லிடுவோம். ஓகே, எல்லா ப்ரைஸும் நீங்கள் கேட்டால் சொல்லிடுவோம். கண்டிப்பாக எல்லா ப்ரைஸுமே நம்ம சொல்லி, நம்ம டிஸ்கிரிப்ஷன் சில பேர் கேட்பாங்க டிஸ்கிரிப்ஷன் ப்ரைசிங் போடலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, எங்களுக்கே வந்து இன்னைக்கு கொடுக்குற ப்ரைஸ் நாளைக்கு கொடுக்க முடியாது, ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன், ரா மெட்டீரியல்ஸ்ல அந்தளவுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால நம்ம உங்களுக்கு கால் பண்ணுறப்ப நம்ம சேல்ஸ் டீம் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகேண்ணா, நீங்கள் மேனுஃபேக்சருங்கனால இதை கேட்குறேன்னா, உங்கள்கிட்ட வந்து டீலர்ஷிப் வாங்கி இதை பிஸ்னஸாக பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு எந்த ஊராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் போதும், நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அது இருந்தாலே போதும் போதும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எந்த அளவுக்கு ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்தா டிசைட் பண்ணலாம். நம்ம வந்து மினிமம் நீங்கள் இவ்வளோ எடுக்கணும், 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எந்த விதமான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. அவங்க மீம் ஒரு ரோல் இருந்தாலும் சரி, 10 ரோல் இருந்தாலும் சரி, நம்ம அவங்க பெஸ்ட் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க, கண்டிப்பாக. ஓகேண்ணா, இப்போ இதில் என்ன வேணாலும் உங்களை ஆர்டர் பண்ணலாம் அப்படி தானே? கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்த்துல செயின் லிங்க், பாப்டு வயரு, பிவிசி ஃபென்சிங்கு, சிக்கன் மெஷ்ஷு, அந்த கான்ஸ்டினா காயிலு, ஷேர் நெட்ஸு, எது வேணாலும் நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பர் கால் பண்ணாங்கன்னா அவங்க லைவாக எல்லாமே வீடியோ காலில் பார்க்கலாம், நேரில் வந்து பார்க்கலாம். கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியில் இருக்கு, நேரில் வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் குவாலிட்டி, லோவஸ்ட் ப்ரைஸ் இந்த மார்க்கெட், அது கேரண்டி. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பில்லை கனெக்ட் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.